பட்டணத்தார் கேட்டார். நான் தான் இந்த மணி அடி எங்க அக்கா அருண் சொன்னேன். யோ பட்டணத்தா, ஏய் பட்டிக்காடு, ஜீப் டென்ட், 3 மீட்டர் பாவாடை, மொச்ச மட்ட கண்ணா, 2.5 மீட்டர் தாவாணி, பலவட்ட தலையா, துணி முட்ட சித்திரக்கிழா, என்னையே வரவழைச்சீங்க. நேத்துக்கு எங்களை அவமானப்படுத்துறீங்கள, அதுக்காக உன பழி வாங்க வந்திருக்கோம். என்ன சொன்னேன்? ஒண்டிக்கு ஒண்டியா இல்ல ஓ பட்டாளத்துக்கும் ஏ பட்டாளத்துக்குமா? கைச்சண்டை வேண்டாம், கொஞ்சம் அசிங்கமா இருக்கும், முதல்ல வாய்ச்சண்டையிலேயே ஆரம்பிக்கலாமே. ஏயா, பெண்ணை நம்பாதே கல்யாணம் பண்ணிக்காதேன்னு பெருசா பிரச்சாரம் பண்றீங்களே, உங்களுக்கு அறிவு இருக்கா? இந்த உலகத்துல பொம்பளை இல்லன்னா ஆம்பளை ஏதியா? அடிய பொம்பளை, இந்த உலகத்துல எங்கள மாதிரி ஆம்பளைங்க இல்லன்னா உங்கள மாதிரி பொம்பளைங்க ஏதுமா? சேவல் இல்லாம பொட்டை முட்டை விடுமா? அது அந்த காலம். இந்த காலத்துல எங்க ஊர் கோயில் பண்ணையில பெட்ட கோழிக்கு ஊசி போட்டு முட்டை போட வைக்கிறாங்க, தெரியுமா உங்களுக்கு? அப்போ பொம்பளைகளும் ஊசி போட்டு புள்ள பெத்துக்கலாம்ன்றியா? அதானே, ஊர்ல குழந்தைங்க பிறக்க கூடாதுன்னு நாங்க பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு வரோம், நீ என்னடா இப்படி எல்லாம் பேசுறிய? யோ மச்ச வட்ட கண்ணா, ஐயோ, உங்க அப்பா உன்னாட்டமே ஊர் ஊரா போய் பிரச்சாரம் பண்ணியிருந்தாருனா நீ எப்படியா பிறந்திருப்ப? என்ன பத்தி பேசும்போது வீணா, அப்பா பத்தி எல்லாம் பேசுறா, எல்லாம் ரொம்ப தப்பு, எல்லாம் என்னடா? அதானே, எங்க அப்பா அம்மாவுக்கு நான் ஒரே புள்ள. ஆமா, இவனை பார்த்த உடனே இவங்க அப்பாவும் அம்மாவும் போதும், இனிமே நம்ம குழந்தைய தேவையில்லைன்னு தீர்மானம் பண்ணிட்டாங்க. என்ன மாதிரியே இந்த நாட்டுல ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு புள்ளதான் பிறக்கலாம்னு சட்டம் கொண்டு வர சொல்லி நாங்க கிளர்ச்சி பண்ண போறோம். யோ பலவட்ட தலையா, ஐயோ, முதல்ல நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லு, கிருஷ்ணன் உனக்கு தெரியுமா? என்ன கிருஷ்ணனா யாருக்காவது தெரியாம இருக்குமா? அது இல்லையா, நான் கேக்குறதே அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணாரே அந்த கிருஷ்ணன், பழைய கிருஷ்ண பரமாத்மா, எனக்கு தெரியுமா அவரு? ஆமா, அவர் உலகத்துக்கு தேவைதானே? நிச்சயமா தேவை, அவர் இல்லன்னா கீதை பிறந்திருக்குமா? அந்த கிருஷ ணன் அவங்க அப்பா அம்மாவுக்கு எத்தனையாவது குழந்தை? எட்டாவது குழந்தை. உங்க கொள்கைப்படி ஒரு குழந்தைக்கு மேல பிறக்க கூடாதுனா கிருஷ்ண பகவான் இந்த உலகத்துக்கு கிடைச்சிருப்பாரா? அப்படி வாங்க வழிக்கு. இப்ப நடந்த இந்த வாக்குவாதத்துல நான் தான் ஜெயிச்சேன். அடுத்தபடி என்ன? எங்க தலைவர் இப்ப உன்னை கட்டி பிடிப்பார். பல்ல உடப்ப, சும்மா விளையாடுகிறான், பந்தயம் தான் அவ்வளவுதான். அப்படி கட்டி பிடிக்கிறப்போ தப்பி தவறி மயக்கம் போட்டு கீழே விழுந்தா நீ தோத்ததா அர்த்தம். அப்படின்னா நான் கட்டி பிடிச்சு உங்க தலைவர் விழுந்துட்டார்னா நீங்க தோத்துட்டுதான் அர்த்தம், சரிதானே? எங்க உங்க தலைவர் வர சொல்லுங்க. ரெடி, எங்க தலைவர் ரெடி. சக்தியும் சிவனும் மோதுங்கள், சிவா சென்றுவா வென்றுவாரை. என்ன கால் வரைக்கும் குளிச்சிருக்கீங்க? அவர் சவண முறையில குளிக்கிறாரு. உனக்கு நல்ல வேலை, தவளப்பான தண்ணியில குளிச்சேன்னு சொல்லாம. யாரா நான் ரயில விட்டு இறங்கினேன்ல, உடனே ஒரு ஒத்த மாட்டு வண்டிய புடிச்சேன். உடனே ஒரு ஒத்த மாட்டு வண்டி புடிச்சீங்க? அவன் என்ன பண்ணா, அக்கறையிலேயே நிறுத்திக்கிட்டு பேசுனதை விட 1 ரூபா அதிகமா கொடுத்தா தான் நீ ஆத்த கிடப்பேன், இல்லன்னா இங்கே கிடப்பேன்னுட்டான். இங்கே கிடப்பேன்னுட்டான், அடைச்சி போடான்னு சொல்லிட்டு நான் ஆத்துல நடந்து வந்துட்டேன். ஆத்துல நடந்து வந்துட்டீங்க, அப்புறம் மாப்பிள பார்க்க வேண்டியதானே? அவர் எங்க பார்க்க போறாரு? இவர் பேசி தீக்கிறதுக்குள்ள இங்க 2-1 ஆயிடும், 2-1 ஆயிடும். ஏன் மாப்பிளைய நான் அப்படி விட்டுருவேனா? ஆமா, பேஷண்ட பாக்குறதுக்கு முன்னாலே என்ன வேணும் டாக்டருக்கு? முதல்ல அறிவு போனோம், அப்புறம் தைரியம் வேணும். ரெண்டும் இங்க எங்க இருக்குது, போய் தேடிக்கிட்டு தான் வரணும். இல்ல இல்ல, எல்லாம் இந்த பொட்டியில வச்சிருக்கிறேன். இது என்ன தெரியுமா? இதுதான் அறிவுக்கு மாத்திரை, அப்புறம் தைரியத்துக்கு ஊசி. எல்லாம் கண்ண முடிக்க.
உங்க உடம்பையே பாத்துட்டு இருந்தா எப்படி? மாப்பிள்ள உடம்ப கவனிக்கவா? தைரியம் போதும், இன்ஜெக்ஷன் எடுக்க. யாரும் பயப்படாதீங்க மாமா, இதுல ஊசிய காணோம். அது உள்ள போயிட்டு. அது எப்படி போச்சு? மத்தவங்களுக்கு ஊசி போட்டாதான் ஊசியை எடுத்துருவேன், எனக்கு நான் ஊசி போட்டுக்கிட்டேன்னா உள்ளே போயிடும். அது ஏன்? அது என்னன்னா, போன ஜென்மத்துல உடம்பெல்லாம் வேலை குத்திக்கிட்டு முருகனுக்கு காவடி எடுக்கிறதா சொல்லி முருகனையே ஏமாத்திட்டேன். முருகனையே ஏமாத்திட்டீங்க, அதனால அவன் என்ன பண்ணா? டெப்பல டேய், நீ என்ன ஏமாத்திட்ட இல்ல, அடுத்த ஜென்மத்துல டாக்டரா பிறந்து உனக்கு நீயே ஊசி போட்டுக்கோ. ஊசி எல்லாம் உடஞ்சி உள்ள போட்டோம்னா எல்லா ஊசியும் ஊசிக்கிட்டு இருக்குது. இது ஊசனா ஊசட்டும், மாப்பிளைய உசுப்புங்க. இந்த மாப்பிளைய மறந்துட்டேன்னா நீ புடிச்ச காய வை. என்ன தப்பான காரியம் செய்துட்டானா? உடம்புல ஷாக் அடிக்கும், கண்ணி பொண்ணு தொட்டா இருதயத்துல ஷாக் அடிக்கும். இது கண்ணி பொண்ணு சந்தேகம். ஆம்பளை தொட்டு பொம்பளை விழுந்ததாக சரித்திரம் இல்ல, பொம்பளை தொட்டு எந்த ஆம்பளையும் விடாம இருந்ததாக சரித்திரம் இல்ல. அப்படியே நாலு விழுந்துட்டுமே. ஆச்சரியப்படுறதுக்கு என்ன? அவ இதை தொட்டு உடனே என் உடம்புல மின்சாரம் பாஞ்சு காட்டுல அடிச்சிருது. அவ என்ன மின்சாரத்துக்கு பிறந்தவளா? என்னமோ தெரியல, என் மனசே அவகிட்ட பறி கொடுத்துட்டேன். மாமா. ஏய் மாமா, நீ என்னடா என்ன தடவுற? நான் அவளை காதலிக்கிறேன். மட மாப்பிள, மட மாப்பிள, நம்ம பிரம்மச்சாரி கழகத்துக்கு நீ தலைவன், நான் செயலாளர். தலைவனை தடுமாறி போனா செயலாளர் செயலத்து போடுவானடா. நம்ம கட்சி என்ன கொள்கை? என்ன கொள்கை? கொள்கை, அந்த கொள்கையை தூக்கி குப்பையில போட்டுட்டு அந்த கோலை மயில எடுத்து என் இதயத்துல வைங்க. மறுபடியும் நான் அந்த மரகத்தை பார்க்கணும், அந்த தோக மயில நான் தொடணும். மாமா, காதல் அதிர்ச்சியான செயலத்து கிடக்குறேன். நீங்க வாய மூடுறா. கண்ணி ஒருத்தி தொட்ட உடனே காவியம் பிறக்கிற காவியம். அந்த குட்டி என்ன மந்திர பொடி தூராளோ தெரியல, பையன் சுண்டு சூழாயி டிஞ்சு ரிமாயி சுட்டடின்னு வந்து கிடக்குறானே. மாமா, மறுபடியும் நான் எப்படியாவது சந்திக்கிறோம், அதுக்கு நீங்க தான் ஏற்பாடு பண்ணணும். மறுபடியும் தடவுறானே, தடவுறானே. அடே மாப்பிள, நீ சொல்லி நான் மாட்டேன். நீ படுத்துக்க, நீட்டுடா, நீட்டுடா. அடே எட்டுத்துக்கு எதுமைகளா? டாக்டர் மாமா, மாமா டாக்டர், தலைவருடைய நிலைமை இப்ப எப்படி இருக்குது? எப்படி இருந்ததோ அப்படியே தான் இருக்குது. அப்பா, தலைவருக்கு மயக்கமே தெரியாதா? அந்த பொண்ணு மறுபடியும் வந்து தொட்டா தலைவருக்கு மயக்கம் தெரியும். அது நடக்க அப்ப தலைவர் இருந்து நடக்க மாட்டார். என்ன பேச்சு பேசுறீங்க நீங்க? ஏண்டா கொடல புடிச்சு உருவுற? அது நம்மளுடைய கொள்கைக்கே விரோதமாச்சே. கொள்கையை கொஞ்சம் கட்டி அணைச்சுக்கிட்டு போகணும். அப்ப கட்சின்னு வந்துட்டா தலைவருக்கு அடிக்கடி கொள்கையை மாத்திக்கிட்டே போக வேண்டியதானா? சுயநலன்னு வரும்போது கொள்கையை கொஞ்ச நாளைக்கு குழி தோண்டி புதைக்கத்தான். இது ஒரு கொள்கை. நம்ம தலைவரே தப்பு செய்தா எப்படி? யானைக்கும் அடி சருக்கும், அதை கண்டுக்கப்படாது. நாளைக்கு வெளியே உள்ளவங்க கண்டுகிட்டா சில்லறைய விட்டு சிந்தனைய விட்டுத்தோம் கட்சியை வளர்க்கணுமே தவிர சில்லறைய விட்டா எப்படி? இது ஒரு சில்லறை. அடபடா, சில்லறைய கொடுத்தா சிந்தனையே விலைக்கு வாங்கலாமே. சில்லறைய விடுறவன் தாண்டா இன்னைக்கு தலைவன். ஏன் நம்மளே எடுத்துக்க, மூர்த்தி மணிபுரத்தை திறந்தாதான் நமக்கு எல்லாம் வயிற்றுக்கு சோறு கிடைக்குது. இப்படி ஒரு கட்சியா, இப்படி ஒரு தலைவனா? எல்லா கட்சியும் இப்படிதான், எல்லா தலைவரும் இப்படிதான். தோழர்களே, கொள்கையை விட தலைவரா பெருசு, தலைவரை விட கொள்கையா பெருசு. ஆஹா, கொள்கை தந்த தலைவனை காப்போம், தலைவர் தந்த கொள்கையை தள்ளி வைப்போம். டாக்டர் அவர்களே, நீங்க சொல்றபடியே கட்சியை நடத்துறோம். ஒன்னா நிக்கிறமோ பிளவுபட்டு போறமோ ஆண்டவ விட்ட வழி டாக்டரே. என்ன இங்க வந்து பிச்சை கேக்குறாங்க? பிச்சை எடுக்கிறது தீர்மானத்துக்கு வந்துட்டோம். அத கரையில எடுத்தா என்ன, நடுவுல எடுத்தா என்ன? ஏன் அப்படி திரும்பி நிக்கிறீங்க? பட்டத்துக்கு புறப்பட செலவுக்கு துட்டு இல்லையாக்கோ, பிச்சை எடுக்க வந்துட்டீங்களா? நாங்க துட்டு கேக்குற பிச்சைக்காக வரல, தொட்டு எழுப்புற பிச்சைக்காக வந்திருக்கோம். தொட்டு எழுப்புறதா? யாரு? எங்க தலைவர. நீ கட்டி பிடிச்சப்போ மயக்கம் போட்டு விழுந்தவர்தான். இன்னும் தெரியவே இல்லை.
சொந்தக்கார டாக்டர் ஒருத்தர் கூப்பிட்டு காட்டணும். டாக்டர் என்னால ஒண்ணும் முடியாதுன்னு கைய வச்சிட்டாரு. எந்த கரண்ட் தொட்டு மயக்கம் வந்ததோ அதே கரண்ட் மறுபடியும் வந்து தொட்டாதான் மயக்கம் தெளியும் அப்படின்னு டாக்டர் தீர்மானமா சொல்லிட்டாரு. நீங்க வந்து தொட்டாதான் மயக்கம் தெளியும். இதுல ஏதோ சூழ்ச்சி இருக்குன்னு நினைக்கிறேன். சத்தியமா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுமா. சூழ்ச்சி பண்ண கூட கொஞ்சம் அறிவு வேணும். எங்க ரெண்டு பேரும் மூஞ்சியும் பார்த்தா அதெல்லாம் தோணுதா? வாங்கம்மா, தயவு செய்து வந்து தொடுங்க. சரி, நடக்கிறது நடக்கட்டும். கரண்ட் அம்மா வாயிக என்ன பாக்குறீங்க? கரண்ட் ரொம்ப பவரா தான் இருக்கு, ஆனா கரண்ட் ஈரமா இருக்குது. அடிப்பட்ட கொக்கு மாதிரி கொக்குன்னு விழுந்துட்டாரு. இதுல ஒன்னும் குறைச்சு இல்ல. அரும்பு மித்தவர ஆம்பளை ஆம்பளை மூஞ்சி. இப்படி ஒரு நாடகம்னு எனக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சோ இங்க எப்படி வந்த? எனக்கும் உங்களை பார்க்கணும் போல இருந்தது. நானா வந்தா நல்லா இருக்குமா? அப்படின்னா நீயும் என்ன விரும்புறேன்னு சொல்லு. நீங்க ஆம்பளை பட்டுன்னு விழுந்துட்டீங்க, நான் பொம்பளை சட்டின்னு விழ முடியுமா? கல்லியாவது சப்பாத்தியாவது விடுங்க. அவங்க யாராவது வரப்போறாங்க. யாரும் வரமாட்டாங்க. என்னமோ நடந்திருக்கு, என்னமோ நான் சொல்ல மாட்டேன்.